மகளிர் தினம் 2023 சர்வதேச மகளிர் தினத்திற்கான 2023 கருப்பொருள் டிஜிட் ஆர்ட். தொழில்நுட்பமும் புத்தாக்கமும் பால்நிலை சமத்துவத்திற்காக டிஜிட் ஆர்ட் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. பெண்கள் இன்றைய நாட்களிலே பல்வேறு தொழில்களில் பல்வேறு தொழில்துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பெண்களுக்கான வேலை பணிவும் அதிகரித்து அதிகமாக காணப்படுகிறது. பெண்களானவர்கள் தாயாக, தாரமாக, சகோதரியாக, மாமியாக, நல்ல காவியாக, நல்ல நண்பியாக இவ்வாறு பல்வேறுபட்ட வகைப்பாகங்களை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி அவர்கள் ப்ரொடக்டிவ், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்துறைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வருமானத்தை பெருக்குவதற்காக அவர்கள் அத்தகைய தொழில்துறைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய வகைப்பாகங்களை எடுத்து பார்ப்போமேயானால் மிக முக்கியமாக மூன்று வகைப்பாகங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். ஒன்று ரீப்ரடக்டிவ், அடுத்து ப்ரொடக்டிவ், அடுத்தது கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட். ரீப்ரடக்டிவ் இனப்பெருக்கத்திற்கு இனப்பெருக்கம் சார்ந்த ஒரு தொழிற்பாடு, ப்ரொடக்டிவ் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிற்பாடு, கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் சமூகத்தினை முகாமை செய்வதற்கான ஒரு வகைப்பாடு. இந்த மூன்று வகைப்பாடுகளுக்கு ஊடாக பெண்கள் பயணிக்கின்ற போது அவர்களுக்கான கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பெண்கள் இத்தகைய தொழில்துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கான சமத்துவமும் சமானத்துவமும் வழங்கப்படுதல் உறுதி செய்யப்படுதல் வேண்டும். இந்த வகையிலே 2023 சர்வதேச பெண்கள் தினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தங்களால் ஏனுமான அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி இந்த எங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக, மனித சமுதாயத்தினுடைய அபிவிருத்திக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிறிய முயற்சியாக இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவில் அதனை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் எதிர்கொள்கின்ற அந்த சவால்களை தாண்டி அவர்கள் செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. இந்த வகையிலே ஒவ்வொரு பெண்களும் தங்களால் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியிலே இந்த வாழ்வதற்கான ஒரு பெரிய சவாலை மேற்கொண்டு அவர்கள் மிக மிக சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்பதையும், இந்த நாட்களிலே அவர்களுக்கு அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் செய்கின்ற பணி அவள் அனைத்துமே தொடர வேண்டும் என்பதற்காகவும் நான் அவர்களிடம் விடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறிய வேண்டுகோள். எந்த நேரத்திலும் பெண்களாகிய எங்களுக்கு சவால்கள் எழத்தான் செய்யும், அதையும் தாண்டி நாங்கள் வாழ வேண்டும் சந்தோஷமாக. நாங்கள் இந்த வேலைகளை முடிக்காவிட்டால் யார் செய்ய முடியும்? நான் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்வது? இந்த எண்ணத்தை ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு செயற்பட வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொண்டு, அனைவரையும் கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் 2023 சர்வதேச மகளிர் தினத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.